ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிச் ஃபுட் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு மட்டன் கிரேவி பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பரான காம்பினேஷன் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் நான் ஒரு அரை கிலோ மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் இது மசாலுக்காக ஒரு ரெண்டு ஸ்பூனு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் ஒன்றரை ஸ்பூனு மல்லித்தூள் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் அப்புறம் கறி மசால் வந்து ஒரு ஒன்றரை ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் அப்புறம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு மசாலா விழுதுக்காக தேங்காய் ஒரு அரைமுடி எடுத்திருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு ஹாஃப் ஸ்பூனு சோம்பு எடுத்திருக்கேன் அப்புறம் தக்காளி ஒரு ரெண்டு எடுத்துருக்கேன் மீடியம் சைஸில் ஒரு மூணு பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பில் கொஞ்சம் எடுத்துருக்கேன் அப்புறம் தாளிக்கிறதுக்காக ஒரு ரெண்டு துண்டு பட்டை கொஞ்சமாக கல்பாசி அப்புறம் ஏலக்காய் அப்புறம் பிரியாணியில் கிராம்பு கசகசா அப்புறம் அன்னாசி போடுத்துருக்கேன் ஒரு மூணு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன் ஷேம் ரேசி எடுத்துக்கோங்க அப்போ குழம்ப தாளிச்சிக்குவோம் அதுக்கு ஒரு நான் ரெண்டு ஸ்பூனு கடல் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன் அப்போ தான் நல்ல ஃப்ளேவராக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்குவோம் நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை வேக வச்சோன்னா நல்லா சாஃப்ட்டாகிடும் அப்போ குழம்புல ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக ஃபஸ்ட்டு மட்டனை வேக வச்சு எடுத்துக்குவோம் நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கிங்க இப்போ பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு இப்போது நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்குவோம் அப்புறம் எடுத்து வச்சுருந்த ரெண்டு ஸ்பூன் மிளகா தூளியும் ஆட் பண்ணிக்குவோம் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இப்போது கொஞ்சம் சீக்கிரம் சுருண்டு நல்லா வேகணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நல்லா தண்ணி ஊற்றி ஒரு ஒரு கப் தண்ணி ஊற்றுங்க மட்டன் வேகிற அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ குக்கரை மூடி ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்குவோம் இப்போ நம்ம குழம்ப தாளிச்சிக்கலாம் அதே போல் ரெண்டு ஸ்பூன் கடலெண்ணெய் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்குவோம் இப்போது என்ன சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருந்த பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கசகசா அன்னாசிப்பூ பட்டை அப்புறம் கல்பாசி ஏலக்காய் அப்புறம் பிரியாணியில் கிராம்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா எல்லாம் பொறிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்குவோம் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு இப்போது நம்ம தேங்காய் சோம்பு பொட்டுக்கடலை இது வந்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருந்தோம் இந்த பேஸ்ட் ஆட் பண்ணி நல்ல பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம் அப்போ தான் நல்ல கிரேவி வந்து நல்லா கெட்டியாக டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக இருக்கும் அதுக்காக இதை நல்லா வணக்கிக்கிறோம் இப்போ அதே ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த கறி மசாலையும் மல்லித்தூளையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தேங்காய் பேஸ்ட்டில் ஆட் பண்ணிக்குவோம் பாருங்கள் இப்போ நல்லா தேங்காய் சுருண்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கறி மசாலையும் மல்லித்தூளியும் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இதை ஊற்றிக்குவோம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க கொஞ்சமாக ஊற்றுங்க இப்போ இதெல்லாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போக நல்லா வெந்தோடனே நம்ம வேக வச்சுருக்க மட்டன் எடுத்துக்குவோம் பாருங்கள் சூப்பராக மட்டன் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை குழம்புல ஆட் பண்ணிக்குவோம் மட்டன் பாருங்கள் சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இப்போ நல்ல குழம்புல ஆட் பண்ணியாச்சு இப்போது இதை ஒரு பத்து நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சுக்கோம் மட்டன் வேக வச்ச தண்ணி இன்னும் தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கலாம் அப்புறம் உப்பை இப்போ செக் பண்ணிக்கிங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வேகட்டும் பாருங்கள் சூப் சூப்பராக நல்ல டேஸ்டான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ கொத்தமல்லி தழை கருவேப்பில தூவிக்கலாம் கொஞ்சம் புதினா தழை போட்டிங்கன்னா நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இப்போ எடுத்து சர்வ் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்